வணக்கம், நான் டாக்டர் சுசிதா அனீஷ். எப்போவுமே சில பேரை பார்த்தீங்கன்னா தூங்கி வழிஞ்ச மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சோர்வாக ஆக்டிவ்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதுவும் இல்லை, நைட்டு ரொம்ப நேரம் கண் விழித்து உட்காந்துருக்கிறனால காலையிலையும் சரி பகல்லையும் சரி தூங்கி வழிஞ்ச மாதிரி இருப்பாங்க. தூங்குறதுக்கு ஏற்ற காலம்னு பார்த்தீங்கன்னா இரவு தான் சிறந்தது. அதுலேயும் இரவு தூங்கும்போது தான் உடலோட வளர்ச்சி அதிகரிக்குது. பகலில் தூங்கக்கூடாதுன்னு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நம்மள பல பேரும் இதை தான் நினைக்கிறோம். பகலில் தூங்கினா உடல் எடை அதிகரிக்கும், ரொம்ப சோம்பேறி ஆகிடும், அப்படி இப்படின்னு பல கருத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா உண்மைதான். ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பகலில் தூங்கினா அஜீர்ண கோளாறு, மாந்தம், உடல் பருமன், சோர்வு, சர்க்கரை வியாதி, பதட்டம், தெளிவின்மை, தலைவலி இதெல்லாம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இன்னும் சில ஆய்வுகள் பகலில் தூங்குறது கெடுதல் இல்லை, அது சுறுசுறுப்பும் உற்சாகத்தையும் தரும்னு சொல்லுது. இந்த ரெண்டில் எது உண்மை? ரெண்டுமே உண்மை தான். சரி, ரொம்ப குழம்ப வேண்டாம். நம்ம அளவோடு தூங்கினா நன்மை, அளவுக்கு மீறினா நோய் தான். அதாவது 10 to 12 hours அதுக்கு மேலேயும் தொடர்ந்து நாம் வேலை செய்யும்போது உடல் அளவிலையும் சரி மன அளவிலையும் ஒரு விதமான ப்ரெஷர் ஏற்படுது. மூளைக்கும் கண்களுக்கும் ஓய்வு இல்லாமல் சோர்ந்து போயிடுது. ஸோ பகலில் நாம் 30 to 40 minutes வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போடும்போது மூளைக்கும் கண்களுக்கும் ஓய்வு கிடைக்குது, சுறுசுறுப்பாக நாள் முழுக்க செயல்பட வைக்குது. அது மட்டும் இல்லை, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. மன அழுத்தம் குறையுது, பதட்டம், சோர்வு இதெல்லாம் குறையுது. பல ஆய்வுகளும் இதை நிரூபிச்சிருக்காங்க. 1 hour மேலே, அதுவும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இரவு தூங்குற மாதிரி தூங்கும்போது தான் பல நோய்கள், அதாவது நம்ம உடம்போட தட்பவெட்ப நிலைகள் மாறி நோய்களும் ஏற்படுது. இதை தான் ஆயுர்வேதம் சொல்லுது, பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு. பகல் தூக்கம் நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அளவோடு தூங்கினா நன்மை ஏற்படும், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நோய்கள் தான் ஏற்படும். கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 99 நைட்டு ஃபுல்லாக தூங்க வச்சு பகல் நேரத்தில் நீண்ட நேரம் படிக்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் 20 நைட்லேயும் தூங்க வச்சு பகலில் 90 சிறிய அளவில் தூங்க வச்சுருக்காங்க. இப்படி ஆய்வு செஞ்சு பார்த்ததில் நைட்டு மட்டும் தூங்கின குழந்தைகளை விட 20 குழந்தைகள், அதாவது பகல்லையும் குட்டி தூக்கம் போட்ட குழந்தைகளோட மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதாவது செயல்பாடு திறன், அறிவுத்திறன் எல்லாமே ரொம்ப அதிகமாக அந்த குழந்தைகளை விட இருந்திருக்கு. ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அறிக்கை பார்த்தீங்கன்னா, பகலில் கொஞ்ச நேரம் தூங்குறதுனால இதயத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி 89 அமெரிக்கா ஆய்வு செஞ்சதில் தெரிய வந்திருக்கு. இந்த ரெண்டு ஆய்வுகளும் இன்னொரு எச்சரிக்கையும் தருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகலில் 1 hour 1 hour குட்டி தூக்கம் தூங்கலாம், அதை விட்டுக்கிட்டு 2 hours 3 hours வரைக்கும் நீண்ட நேரம் தூங்கினா நீரழிவு நோய் ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ அளவோடு தூங்கி ஆனந்தமாக வாழலாம்.